அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் ரொம்பவே சூப்பரான ஒரு சமையல் டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம மல்லி புதினா வந்து வாங்கும் போது நிறைய வாங்குவோம். அப்படி வாங்கினாலும் அது ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்திங்கன்னா பழுத்த மாதிரியோ இல்லை ரொம்ப அழுகி போன மாதிரியோ ஆகிடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதை எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, அதாவது 1 மந்த் வரைக்கும் கூட அது ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுக்கு என்னென்ன டிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான முறையில் வந்து அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போ வந்து மல்லி புதினாவை ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது, ப்ரிசர்வ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்றோட ஒன்று சேரும் போது அதோடய தன்மை வந்து மாறிடும், அதனால் சீக்கிரம் வந்து அது வந்து அழுகி போன மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து புதினா வந்து எடுத்து காட்டுறேன். புதினாவில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழுத்து போன இலைகள் இருக்கும். இந்த பழுத்து போன இலைகளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும் போது பச்சையாக இருக்கக்கூடிய இலைகளோடு சேர்த்து வச்சுட்டோம்னா அந்த பச்சையாக இருக்கக்கூடிய இலைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் பழுத்து போன மாதிரி ஆகிடும். இந்த பழுத்த இலைகளை சாப்பிட்றதுனால வயிற்று கோளாறு மாதிரி வந்து நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம புதினா ஆயும் போது அந்த மேல் பக்கம் இருக்கக்கூடிய காம்பு இருக்கு இல்லையா, நுனி, அதை வந்து காம்போடையே வந்து பிச்சி வந்து போட்டுருங்க. ஏன் வந்து அதை வந்து எடுக்கக்கூடாதுன்னா அந்த காம்போடு வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ட்ரா நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ புதினா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போது மற்ற இலைகளை வந்து பிச்சு போடுற மாதிரி வந்து நுனி இலைகள் வந்து தனியாக வந்து பிக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த காம்போட வந்து எடுத்து அப்படியே வச்சிடலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே வந்து ஸ்டோர் பண்ண நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி வந்து எல்லா இலைகளையும் எடுத்து போட்டுருங்க. பழுத்த இலைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு புதினா எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நுனி காம்போட போடும்போது எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். மொத்தம் 2 மெத்தடில் ஸ்டோர் பண்ணலாம். நான் புதினா ஒரு மெத்தடில் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி வந்துட்டு கொத்தமல்லி ஒரு மெத்தடில் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ புதினா இலைகள் இருக்கட்டும். இந்த மாதிரி பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம அரிசியோ பருப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் வாங்கும் போது இந்த மாதிரி கவரில் வந்து வச்சு தருவாங்க. ஸோ அந்த கவர்லாம் வந்து நீங்கள் வந்து பொருள் எடுத்ததுக்கப்புறம் தூக்கி போடாதீங்க. இந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து பிளாஸ்டிக் கிடையாது. பிளாஸ்டிக் வந்து என்னதான் அட்டாச்சாக இருந்தாலும் இது வந்து பாலிவினைல செஞ்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி ஆகாமல் பொருள் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் குவாலிட்டியான பேக் தான். இந்த பேக்கை வந்து நம்ம வந்து புதினா சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிளிப் போட்டு நம்ம வந்து மூடிக்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட கிளிப் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி வைக்கிறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் அந்த புதினா நம்ம வச்ச மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி பார்த்துடலாம். கொத்தமல்லி நம்ம எடுக்கும் போதும் சேம் புதினாவில் எடுத்த மாதிரி இந்த மாதிரி பழுத்த இலைகளோ கொத்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மண் கலந்த கலரில் கருப்பாகவும் இருக்கும். அந்த இலைகளும் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதை சேர்த்து நம்ம ஸ்டோர் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய நம்ம நார்மலான கொத்தமல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து அழுகி வீணாக போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து அடியில் மட்டும் கட் பண்ணுங்கள், ரொம்ப மேலே ஒட்டி கட் பண்ண தேவையில்லை. இந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சமையலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூப் ஏதாவது வைக்கும் போது இந்த தண்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இலைகள் எடுக்கும் போது சின்னதாக இதை வந்து காம்போட ரெண்டாக உடச்சி வந்து இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி பழுத்த இலைகளையும் அதே மாதிரி கருப்பான இலைகளையும் வந்துட்டு மறக்காமல் வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ கொத்தமல்லி கூட வந்து நம்ம அந்த மாதிரி வந்து பேக்லேயோ இல்லை ஜிப் கவர்லேயோ நம்ம போட்டு வைக்கலாம். பட் ஆனால் இது ரெண்டுத்துலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா கொத்தமல்லியோ புதினாவோ சுத்தமாக நம்ம வந்து தண்ணியில் போட்டு அலசக்கூடாது. தண்ணி பட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஒரே நாளில் கூட அழுகிரும். ஸோ தண்ணி வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது நல்லா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ தண்ணி படாமல் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். நான் வந்து கொத்தமல்லியை வந்து அந்த பேக்லேயும் போடலாம். நீங்கள் அந்த பேக் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொத்தமல்லியெல்லாம் வந்து சூப்பராக வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து இது எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸில் தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் வந்து சில்வர் பாக்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் கூட வந்து இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுக்காமல் மேலாக்க வந்து அந்த இலைகளை வைங்க. இப்படி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபாத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.